பெரிய லெவலில் வந்தவங்களும் இருக்காங்க என்னுடைய நண்பர் வந்து கேது திசைக்கு முன்னாடி பெரிய இழப்புகளை சந்தித்தவர் இன்றைக்கி அவர் பெரிய ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு அவர் வந்துட்டார் இன்றைக்கி ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார் அவருடைய துறையில் அவர் நல்ல நிலையில் இருக்கார் அதுக்கு முன்னாடி அவர் நிறையா பிஸ்னஸ்லாம் பண்ணார் மாவு பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணார் அந்த ஆச்சி மசாலா அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணார் பண்ணி லாஸு அப்போ ஒரு கட்டத்தில் அவரே என்னை அட்வைஸ்லாம் பண்ணார் நான் என்னென்ன எப்படி இருக்கீங்க வைக்கிறீங்கன்னு அவருக்கு தெ அவருக்கு அவருடைய அவருடைய கிரகம் அவருக்கு தெரியணும்ல ஸோ அப்போ அவ் இது வரக்கூடிய கஷ்டம் எல்லாருக்கும் வர்றது தான் அப்போ அவர் கஷ்டப்பட்டு வந்தார் வந்து இன்னைக்கு அதே கேது திசையில் நல்லா ஒரு பெரிய அந்தஸ்துக்கு அவர் வந்துட்டார் அவருடைய பிஸ்னஸில் இன்றைக்கி நல்ல ஒரு அந்தஸ்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் அவர் இருக்கார் அதே கேது திசையில் கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க அதே அதேமாதிரி சுக்கரதிசை வந்தால் நல்லாயிரு சொல்லி அதில் கஷ்டப்பட்டாலும் இருக்குது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அமைவு தான் அதுக்கு தக்கவாறு தான் அது எல்லாமே அமைகிறது இந்த சர்ப்பதோஷம் பொதுவாக வந்து ராகு திசை கேது திசை நல்லா டாப்பில் போனவங்களும் இருக்காங்க அதால பாதளத்தில் கீழே போனவங்களும் இருக்காங்க ஏன்னா கடந்த காலத்தில் நடந்தது பதினெட்டு வருடம் ராகு திசை அப்போ கேரளத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நம்பூதிரி அவர் பந்தளத்தில் இருக்கார் சபரிமலை வரைக்கும் மிகப்பெரிய தொடர்பில் இருக்கக்கூடியவர் போனால் பத்து நிமிஷத்தில் சபரிமலையிலேயே தரிசனம் பார்க்கலாம் அந்தளவுக்கு அவர் எனக்கு ரொம்ப 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 நெருக்கமானவங்க அப்போ அவர் அவர் மொதம் அவர்கிட்ட இப்போ என்னுடைய ஹாரஸ்கோப்பை நான் காட்டினதே இல்லை ஒரு முறை அவர்கிட்ட காட்டும் பொழுது அவர் ஊருக்கெல்லாம் ஜாதகம் சொல்கிற உனக்கு வந்து இந்த ராகு திசை வேலை செய்யாது நீ குரு திசை வரும்போது தான் நீ பெரியாளாக வருவேன் ராகு திசையில் நான் எந்த பூஜை செய்து கொடுத்தும் உனக்கு கொண்டு வர முடியாது ராகு திசை சூரிய திசை திசை சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி முடிச்சுட்டு வா அப்புறம் நான் பண்ணித்தரேன் எந்த ஒரு ஹோமமும் பூஜையும் பண்ணித்தரேன் அப்படிலாம் சொன்ன திசை நீ கொடுமைப்படுத்தியது பதினெட்டு வருஷம் நான் ரொம்ப போராடி இருக்கேன் அதுக்கு முன்னாடி நடந்த செவ்வாதிசையும் மோசம் கிட்டத்தட்ட நான் நிறையா அதாவது அப்பா அம்மா எல்லாருக்கும் அந்தஸ்து இருந்தது அந்த நிறையா தொழில் செஞ்சு நஷ்டமாகும் பொழுது யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல அப்போ கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப நான் நெருப்பாக கடந்துருக்கிறேன் கிட்டத்தட்ட வாரம் ரெண்டு லட்ச ரூபாயிலாம் வட்டி கட்டியிருக்கிறேன் வாரம் ரெண்டு லட்சம் ரூபா எப்படி வட்டி கட்டுறது இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது தான் அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது தான் நிறையா துன்பங்களை சந்திச்சிருக்கிறேன் அதே என்குடன் எனக்கு நெருங்கிய நண்பர் ராகு திசையில் டாப்பில் வந்திருக்காரு கேது திசையில் டாப்பில் வந்திருக்கிறாரு அப்போ இந்த கேதுங்கிறது ரொம்ப டாப்பில் ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டவங்களும் இருக்காங்க ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு தள்ளப்பட்டவங்களும் இருக்காங்க இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அந்த யமகண்ட நேரத்தில் அல்லது அவங்க அந்த ராகுகால வேலையில் யமகண்ட வேலையில் ஏதேனும் ஒரு வேலையில் அல்லது டெய்லி தினசரி விநாயகருக்கு அகத்திக்கீரையால் அர்ச்சனை பண்ணணும் ஒருத்தருக்கு சொன்னேன் இந்த மாதிரி போய் அகத்திக்கீரியால் அர்ச்சனை பண்ணுங்க எந்த பொழப்பு இல்லாமல் இருக்காதுங்க ஏதாவது பொழப்பு கிடைக்குன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு மண்டலம் தொடர்ந்து அகத்திக் தான் விநாயகருக்கு அர்ச்சனை நீங்களே போங்க அது அரசு மரத்து உரத்தில் ஏன்னா நிறையா குருக்கள் பண்ண மாட்டாங்க நீங்கள் எங்கேயாவது குளத்தக்கரையில் எங்கேயாவது தனியாக இருக்க விநாயகருக்கு போய் நீங்களே விநாயகருடைய அகவல் படித்து அகத்திக்கீரையால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் அறுபடை முருகன் கோயில் மாதிரி அறுபடை விநாயகர் கோயில் இருக்குது அறுபடை விநாயகர் அங்கே ஒரு இடம் போய்ட்டு வாங்க ரெண்டு நாள் தொடர்ந்து அந்த ஊரெல்லாம் சுற்றிட்டு வாங்க உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் ஏதாவது கல்ஃப் கண்ட்ரிக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து விநாயகர் தகவல் படித்து விநாயகருக்கு இவரே அதாவது குருக்கள் இல்லாத விநாயகர் கோயில் ஆனால் தான் யாருக்கு ஆத்தங்கரை வரமா அவர் அந்த அகத்துக்கு டெய்லி போய் அவருக்கு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அவரே அந்த விநாயகருக்கு குளிப்பாட்டி எல்லாம் வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல அவர் அந்த அறுவடை விநாயகரை தரிசனம் செய்து இன்னைக்கு அவர் கல்ஃப்ல இருக்காரு இப்ப அவர் கல்ஃப்ல இருக்காரு ஒரு பெரிய ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அங்க லேபர் கான்ட்ராக்ட் மாதிரிலாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமா இருக்காரு கோயம்புத்தூர் பல்லடத்தை சேர்ந்தவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் இந்த அறுவடை முருகன் விநாயகர் முருகனை போல அறுபடை விநாயகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செந்தூர விநாயகர் தான் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு விருத்தாசலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கு இல்லையா அதுக்குள்ள பள்ளத்து விநாயகர்னு பேர் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய கல்ல விநாயகர் ஏற்கனவே நம்ம மீடியாவிலே பேசியிருப்பேன் கல்ல விநாயகர் திருச்சி உச்சிப்பிள்ளையார் பிள்ளையார்புட்டி கற்பக விநாயகர் திருநாரையூர் அப்படின்னு சொல்லி பொல்லா பிள்ளையார்னு பேர் கும்பகோணம் சைடு இருக்கு இந்த ஒரு விநாயகரையும் இந்த ஆறு விநாயகரையும் தொடர்ந்து ரெண்டு நாள்ல தரிசனம் பண்ணும் பொழுது அறுபடை முருகனை தரிசன தரிசனம் செய்தது போல அறுபடை விநாயகரை தரிசனத்துக்கான அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கிது இந்த கேதுவினால் வரக்கூடிய துன்பங்கள் அவங்களுக்கு விலகுகிறது கேது திசையை பூஸ்டப் பண்ணணும்னா இது மாதிரி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு யோசனை எனக்கு இன்னும் நல்லா இருக்கு இன்னும் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா அகத்திகிரியால விநாயக பிரர்ச்சனை செய்து அதே மாதிரி இந்த அறுபடை விநாயகரின் தரிசனம் செய்யும் பொழுது இந்த கேதுனால் வரக்கூடிய தோஷங்கள் விலகுகிறது இது செய்யலாம் இந்த அறுவடை விநாயகரை தரிசனம் செய்யும் பொழுதும் தேங்காய் வாங்கி குடுமையை பிச்சிடணும் இந்த கேது தசை நடக்கிறவங்க குடுமையை பிச்சு விநாயகருக்கு செதறகாய் அடிக்கணும் அருகம்புல் மாலை சாற்றணும் இதை செய்யும் பொழுது அந்த தோசம் விலகுது நிறைய பேருக்கு இதை சொல்லி நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு நான் இந்த மீடியாவில் இது பார்த்தா அதை முதல்ல சொல்கிறேன் இது இல்லாமல் மெட்டல் பரிகாரம் நிறையா இருக்கு இதுவும் இல்லாமல் இந்த கோயில் போகாமலேயே மெட்டல் பரிகாரம் இருக்குது அதை செஞ்சு சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க இப்போ அந்த கேது திசைக்கான மெட்டல் பரிகாரம் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா சார் கேது திசைக்கான மெட்டல் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டல் பரிகாரம் இல்லை நம்ம வேறு பரிகாரமாகவும் சொல்லலாம் என்ன பரிகாரம் சொல்லலான்னா சிகப்பு அர்ணா கயிறு இருக்கு இல்லையா அதை வாங்கி முடிச்சு முடிச்சாக போடணும் இப்போ நீங்கள் மசூதிக்கு போனீங்கன்னா கழுத்தில் அந்த கயர்லாம் போட்டு விடுவாங்க முடிச்சு முடிச்சாக போட்டிருப்பாங்க அது மாதிரி சிகப்பு அர்ணா கயிறு ரெண்டு மூளை வாங்கிக்கிறணும் முடிச்சு முடிச்சா போடணும் அதுக்கப்புறம் பொடிப்பொடியாக வெட்டி கிளை போடணும் நல்லா இருக்கிற கயிறை சிக்கல் பண்ணி பொடிப்பொடியாக கட் பண்ணி போடுறது இது இது மாதிரி நிறையா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஒரு ரூட்டு கிடையாது கேது இதுக்குன்னு ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது அருகம்புல் வச்சுக்கிறது பரிகாரம் டெய்லர் ரெண்டு அருகம்புல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது ஒரு பரிகாரம் இப்படி நிறையா இருக்குது ஒன்றும் ரெண்டு கிடையாது அதாவது ஜாதகத்தை பரிகாரம் மாறும் அவங்களுக்கு கேது எங்கே இருக்காருங்கிறத பிடிக்கணும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பாவகத்துலேயும் கேது நின்ற பலன்னே ஒரு லாஜிக் இருக்கு தசாபுத்திக்குன்னு கோயில் இருக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நான் வேற எந்த ரூட்டையும் பயன்படுத்துறதில் நான் வந்து பேர் வந்து கிரகங்களை வச்சும் பேர் கேட்குறேன் பாவகத்தை வச்சும் பேர் கேட்குறேன் பாவகத்தை வச்சும் பேர் கேட்குறேன் நட்சத்திரங்களை வச்சும் பேர் கேட்குறேன் நான் வந்து எல்லா எல்லா ரூட்லேயும் பேர் கேட்குறேன் என்னுடைய ரூட்டு வேற

காலையில் அவருடைய தாய் மாமா ஜாதகம் பார்க்குறாரு அவரும் தமிழ்நாட்டில் பார்க்காத ஜோதிடர் கிடையாது சாயந்தரம் அவருடைய மருமகனுக்கு பார்க்குறேன் அவர் பெங்களூரில் இருக்காரு ஜாதகம் ஆகிட்டு மடிவாளில் இருக்கீங்களான்னு கேட்டேன் முதல் கேள்வி பெங்களூரில் மடிவாளில் இருக்கீங்களா சார் அப்படின்னாரு மடிவாளால் தான் இருக்கேன் எப்படி சார் சொன்னீங்கன்னாரு நாலாம் இடங்கிறது வீடு நாலாம் இடங்கிறது வசிப்பிடம் அதில் உங்களுக்கு கேது இருக்குது பாம்பு தன்னைத்தானே சுற்றி மடித்து வச்சுக்கிறதா மடி சொல்ல அது மடி கேதுங்கிறது வாலு அப்போ மடி வாலு மடி வாக்காளர் கே ஐயோயோ நோ இது சொல்ல முடியும் ஏன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அமை வச்சு தான் நம்ம கேட்குறோம் எதிராளி யாருன்னு நமக்கு தெரியாது எங்கிட்ட ஜாதகம் பார்த்தா நிறைய கிளைண்ட்டுக்கு தெரியும் எங்கிட்ட நிறைய பேருக்கு பார்த்துட்டேன் நம்ம அவங்களுடைய ஜாதகம் தான் நமக்கு தெரியும் அவங்க கிரகம் தான் தெரியும் போன்ல தான் பேசுகிறேன் நீங்கள் லொக்கேஷனில் கே கேட்க அவங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு எனக்கு அது பயிற்சி அவ்வளோதான்